அனைவருக்கும் வணக்கம். தமிழக வரலாறு பண்பாடு இன்றைய வகுப்பில் முதல் பாண்டிய பேரரசு மன்னர்கள் குறித்து காண்போம். முதலாவதாக பாண்டியன் கடுங்கோன். கடுங்கோன் தென்பாண்டி நாட்டிலிருந்து வந்து களப்பிரருடன் போர் செய்தான். போரில் வெற்றி பெற்று பாண்டிய நாட்டை கைப்பற்றினான். மாவீரனான கடுங்கோன் அருகிலுள்ள சிற்றரசர்களை போரில் வென்று ஒரு பேரரசனாக விளங்கினான். இவனை வேள்விக்குடி செப்பேடுகள் பள்ளியாகசாலை முதுகுடுமி பெருவழுதி வழிவந்தவன் என கூறுகின்றன. இவனது ஆட்சி கிபி 575 முதல் 600 வரை நீடித்ததாக கருதப்படுகின்றது. மாறவர்மன் அவனி சூளாமணி. மாறவர்மன் அவனி சூளாமணி கடுங்கோனின் மைந்தனாவான். இவன் காலத்தில் தமிழகத்தின் வடபகுதியில் பல்லவராட்சி நிலவியது. அப்போது பல்லவ மன்னனாக சிம்ம விஷ்ணு ஆட்சி செய்து வந்தான். சிம்ம விஷ்ணு பாண்டியரை வென்றதாக இரண்டாம் நந்திவர்மன் காலத்து காசக்குடி பட்டயத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே பாண்டிய பல்லவ போர் மாறவர்மன் அவனி சூளாமணி காலத்தில் துவங்கியது என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். இவனது காலம் முதல் பாண்டிய மன்னர்கள் மாறவர்மன் சடையவர்மன் எனும் பட்டங்களை புனைந்து கொண்டார்கள். செழியன் சேந்தன். மாறவர்மன் அவனி சூளாமணி என்ற பாண்டிய மன்னனின் மகன் செழியன் சேந்தன் இம்மன்னன் சேரர்களை வென்றதால் வானவன் என்னும் சிறப்பு பெயர் பெற்றான். இவனது ஆட்சி காலத்தில் பாண்டியரும் பல்லவரும் தங்களது ஆட்சியை தமிழகத்தில் விரிவுபடுத்துவதற்காக ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொண்டிருந்தனர். செழியன் சேந்தனின் பல சிறப்பு பெயர்களை வேள்விக்குடி செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன. இம்மன்னன் சாளுக்கியருடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டான். இதனால் பல்லவரின் பகைமை தற்காலிகமாக குறைந்தது என்பர். மாறவர்மன் அரிகேசரி. செழியன் சேந்தன் இறந்த பிறகு அவனது மகன் மாறவர்மன் அரிகேசரி என்பவன் அரியணை ஏறினான். இவன் ஒரு சிறந்த வீரனாக திகழ்ந்தான். இம்மன்னன் பல போர்கள் செய்து பல வெற்றிகளை அடைந்தான் என்பதனை வேள்விக்குடி செப்பேடுகள் மூலம் அறியலாம். சேர சோழ பல்லவ மன்னர்களை போரில் வென்றான். சோழவேந்தனின் மகளான மங்கையர்க்கரசியாரை மணந்து கொண்டான். களப்பிரர்களையும் பாண்டிய நாட்டின் தென்பகுதியில் ஆட்சி புரிந்து வந்த குறுநில மன்னரான பரவர் என்பாரையும் வென்று அடக்கினான். சமண சமயத்தை தழுவி இருந்த மன்னனை அவனது மனைவி மங்கையர்க்கரசியார் திருஞான சம்பந்தர் துணையுடன் சைவத்திற்கு மாற்றினார். இம்மன்னனுக்கு கூன்பாண்டியன் சுந்தர பாண்டியன் எனும் வேறு பெயர்களும் உண்டு. கோச்சடையன் ரணதீரன். கோச்சடையன் ரணதீரன் மாறவர்மன் அரிகேசரிக்கு பின்னர் பட்டம் எய்தினான். இவனும் தனது ஆட்சி காலத்தில் பல போர்களை செய்து வெற்றி கண்டான். இவன் தென்னகத்தின் இறைமையை பெறுவதற்கு பல மன்னர்களுடன் போரிட வேண்டியிருந்தது. இவனது வெற்றியை பற்றி வேள்விக்குடி செப்பேடுகள் கூறுகின்றன. ரணதீரன் சேர சோழ கொங்கர் கர்நாடர் ஆய்மன்னர் போன்றோரை போரில் வென்றான். சேரரை வென்றதால் மாணவன் என்றும் சோழரை வென்றதால் செம்பியன் என்றும் கர்நாடரை வென்றதால் மதுர கருநாடகன் என்றும் கொங்கரை வென்றதால் கொங்கர் கோமான் என்றும் புகழப்பட்டான். இவனது ஆட்சி காலத்தில் பாண்டிய நாட்டின் ஆதிக்கம் மேலும் பெருகியது. ரணதீரன் சாளுக்கியரை முறியடித்ததாகவும் தெரிகிறது. அரிகேசரி பராங்குச மாறவர்மன் கோச்சடையன் ரணதீரனின் புதல்வனாவான். தன் தந்தையின் மறைவிற்கு பிறகு ஆட்சியில் அமர்ந்தான். அதற்கு முன்பே பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் கொங்கு நாட்டு உரிமை பற்றி பகைமை ஏற்பட்டிருந்தது. இக்காரணங்களால் பல்லவ மன்னன் இரண்டாம் நந்திவர்மன் இவனது ஆட்சியின் போது பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்தான். இப்போரில் பாண்டியனே வெற்றியடைந்ததாக கூறுகின்றனர். நெடுஞ்சடையன் பராந்தகன். நெடுஞ்சடையன் பராந்தகன் பராங்குச மாறவர்மனுக்கும் பூசுந்தரிக்கும் மகனாக பிறந்தவன். பாண்டிய நாட்டை ஆக்கிரமித்துக் கொள்வதற்காக பெரும் படையுடன் வந்த இரண்டாம் நந்திவர்மனை காவிரியின் தென்கரையில் உள்ள பெண்ணாடகம் எனும் ஊரில் வென்று வாகை சூடினான். பாண்டிய நாட்டின் தென்பால் அமைந்துள்ள வேநாட்டையும் கைப்பற்றினான். முத்தரையர்களையும் வென்றான். வைணவ நெறியை பின்பற்றிய மன்னன் மதுரைக்கு கிழக்கே ஆனைமலையில் விஷ்ணுவுக்கு கோவில் அமைத்தான்.
வேற்று நாட்டிலிருந்து கிடைத்த செல்வங்களை எல்லாம் அறப்பணிக்கென செலவிட்டான். இரண்டாம் ராஜசிம்மன் நெடுஞ்சடையன் பராந்தகனை அடுத்து அவனுடைய மகன் இரண்டாம் ராஜசிம்மன் ஆட்சிக்கு வந்தான். இவன் 2 ஆண்டுகள் மட்டுமே ஆட்சி புரிந்தான். முதலாம் வரகுண பாண்டியன் பாண்டிய நாட்டின் அடுத்த மன்னனாக முதலாம் வரகுண பாண்டியன் ஆட்சி பொறுப்பேற்றான். இவன் 2ஆம் ராஜசிம்மனின் மகனாவான். நெடுஞ்சடையன் பராந்தகனின் பேரனாவான். இவன் பல்லவ மன்னனான நந்திவர்மனை போரில் வென்றான். இதன் மூலம் தொண்டை நாட்டின் தென்பண்ணை 6 வரையுள்ள பகுதிகளில் பாண்டியரின் ஆதிக்கம் ஏற்படுத்தப்பட்டது. மேலும் தஞ்சை பகுதியில் ஆட்சி செய்த முத்தரையரையும் வென்று அடக்கினான். இவன் சைவ நெறியை கடைபிடித்தான். இவனது தொண்டினை பற்றி பட்டினத்து அடிகளும் நம்பியாண்டான் நம்பியும் புகழ்ந்து பாடியுள்ளனர். அதோடு இல்லாமல் மாணிக்க வாசக பெருமான் புகழ்ந்து பாடும் பெருமையை இவன் பெற்றுள்ளான். ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் முதலாம் வரகுண பாண்டியனுக்கு பிறகு அவனுடைய புதல்வனாகிய ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் ஆட்சிக்கு வந்தான். விழிங்கம் எனும் ஊரில் சேரநாட்டு மன்னனை வெற்றி கொண்டான். ஈழத்தை ஆண்டு வந்த முதலாம் சேனனை வென்று அங்கே உள்ள புத்த விகாரங்களில் இருந்த பொன்னாலாகிய படிமங்களையும் பிற பொருள்களையும் சூறையாடினான். பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன் தனது மூதாதையர்கள் பாண்டிய மன்னர்களிடம் தோல்வியுற்றதை மனதில் கொண்டு பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்தான். தெல்லாறு என்னுமிடத்தில் நடந்த இப்போரில் 3ஆம் நந்திவர்மன் வெற்றி பெற்றதால் பாண்டிய நாடு தனது வட பகுதியை இழந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமூக்கு போரில் 3ஆம் நந்திவர்மனையும் அவனுக்கு உதவி புரிந்த அரசர்களையும் ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் வென்றான். 2ஆம் வரகுண பாண்டியன் ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் இறக்கும்போது மதுரை மாய பாண்டியனின் ஆட்சியின் கீழ் இருந்தது. ஸ்ரீவல்லபனின் மூத்த மகன் வரகுணவர்மன் என்பவன். இவனே பிற்காலத்தில் 2ஆம் வரகுண பாண்டியன் என அழைக்கப்பட்டான். இவ்விரண்டாம் வரகுண பாண்டியன் பல்லவ மன்னன் நிருபதுங்கவர்மனுடன் உறவு வைத்து கொண்டு பாண்டிய பேரரசு மாய பாண்டியனிடமிருந்து மீட்பதற்கு முயற்சியை மேற்கொண்டு அதில் வெற்றியும் பெற்றான். இதனால் பாண்டியருக்கும் பல்லவருக்கும் சில காலம் நட்புறவு நிலவியது. 2ஆம் வரகுண பாண்டியன் தன் தந்தை இழந்த சோழ நாட்டு பகுதியை மீண்டும் அடைய எண்ணி அந்நாட்டின் மீது படையெடுத்து சென்று வெற்றி கொண்டான். இதனால் அவனுக்கு காவிரிக்கு வடக்கே உள்ள இடவை என்னும் நகர் கிடைத்தது. இப்போரில் சோழ இளவரசனான ஆதித்த சோழன் 2ஆம் வரகுண பாண்டியனை எதிர்த்து போர் புரிந்தும் வெற்றி பெற முடியவில்லை. பராந்தக பாண்டியன் 2ஆம் வரகுண பாண்டியனது இறுதி காலத்தில் உள்நாட்டு போர் ஏற்பட்டது. இதில் அவனது தம்பி பராந்தக பாண்டியன் ஈடுபட்டு ஆட்சியை கைப்பற்றி கொண்டான். பராந்தக பாண்டியன் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் வேநாட்டு அரசனை வெற்றி கொண்டான் என்று கூறப்படுகின்றது. அதோடு கொங்கு நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி கொண்டான். 3ஆம் ராஜசிம்மன் பராந்தக பாண்டியனுக்கும் சேரநாட்டு இளவரசி மாணவன் மாதேவிக்கும் மகனாக பிறந்தான். இவன் ஆட்சிக்கு வந்த பின் தஞ்சை, கொடும்பாலூர் ஆகிய இடங்களை ஆண்ட மன்னர்களை வென்றான். இச்சமயத்தில் சோழர் நன்கு வலிமை பெற்றிருந்தனர். சோழர்கள் பாண்டிய நாட்டின் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றனர். இப்போருக்காக பாண்டிய மன்னன் இலங்கை அரசன் 5ஆம் காசிபன் உதவியை நாடியும் பயனில்லாமல் போயிற்று. இதன் காரணமாக பாண்டிய நாடு சோழர் வசமானது. வீரபாண்டியன் இவன் 3ஆம் ராஜசிம்மனின் மைந்தனாவான். இவன் தன் தந்தை இழந்த பாண்டிய நாட்டை சோழரிடமிருந்து கைப்பற்றுவதற்கு ஏற்ற காலத்தை எதிர்பார்த்திருந்தான். அப்போது ராஷ்டிரகூட நாட்டை ஆண்டு வந்த 3ஆம் கிருஷ்ணன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து சென்றான். தக்கோலம் எனுமிடத்தில் நடந்த போரில் 3ஆம் கிருஷ்ணன் சோழர்களை வெற்றி கொண்டான்.
மேலும் சோழ நாட்டின் பல பகுதிகளை கைப்பற்றி கொண்டான். இதனால் வலுவிழந்த சோழர்கள் தங்கள் ஆளுகையின் கீழ் வைத்திருந்த பாண்டிய நாட்டை தொடர்ந்து பாதுகாக்க முடியாத நிலையில் இருந்தனர். இத்தருணம் பார்த்து மூன்றாம் ராஜசிம்மனின் மைந்தன் வீரபாண்டியன் சோழர்களை போரில் தோற்கடித்து மதுரையை மீட்டு கொண்டான். ஆயினும் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் பகைமை ஓய்ந்த பாடில்லை. சோழ நாட்டை ஆண்டு வந்த சுந்தர சோழன் என்பவன் தன் மைந்தன் ஆதித்த கரிகாலனுடன் படையெடுத்து சென்று வீரபாண்டியனோடு சேவூர் எனுமிடத்தில் போரிட்டான். கிபி 966 நடைபெற்ற அப்போரில் ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியனை கொன்றான். இப்போர் வெற்றிக்கு பின்னர் மீண்டும் மதுரை சோழர்களின் கைவசம் வந்தது. ஒவ்வொரு மன்னர்கள் பற்றியும் விரிவாக அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி.